ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் மகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக நெய் முறுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் அரிசி மாவு, பச்சரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி சளிச்சு எடுத்துக்கோங்க. கால் கப் கடலை மாவு, கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 2 டேபிள்ஸ்பூன் நெய், 2 டேபிள்ஸ்பூன் நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவை. நெய் வந்து எல்லா மாவோட ஒன்று சேரணும். நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டாச்சு. இப்போ இதோட 1 குட்டி எலுமிச்சைப்பழ அளவு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வெண்ணெயில் உப்பு இருந்தால் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. வெண்ணையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம நெய்யும் வெண்ணையுமே சேர்த்துருக்கோம், அதனால மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நெய் முறுக்குங்கிறதுனால மாவு வந்து சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம லேசாக தொட்டாலே மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம எடுத்து பார்த்தோன்னா மாவு நல்லா நைஸாக இருக்கும். முறுக்கு புழிஞ்சி எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கார்னரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு வந்து நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்கும், உடஞ்சி போகாமலும் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நான் சின்ன எண்ணெய்ச்சட்டியில் போட்டிருக்கேன், அதனால் ஒரே ஒரு முறுக்கு போட்டு எடுக்கிறேன். நீங்கள் பெரிய எண்ணெய்ச்சட்டி எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். சூப்பராக நம்ம நெய் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ரெசிபியோட உங்களாரையும் மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முறுக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். முறுக்கு சூப்பராக இருக்குது. நெய் டேஸ்ட் வந்து நல்லாவே தெரியுது. Thank you so much for watching. Take care. Bye, friends.